Hi, hello, welcome. This is JST. Welcome back to my channel, Pretty Dream Fusion. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து எப்படிலாம் வந்து கேரா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம பண்ணணும். ஸோ வந்து என்னுடைய ஃபேஸை வந்து நான் நல்லா வாஷ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி வந்து இது உங்களா இருக்குல்ல ஹேர், இதெல்லாம் வந்து கீழே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹேர் பன் வந்து நான் போட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ண போறேன். இதுக்கு வந்து பயோடிக்கோடைய ஃபேஸ் வாஷ் தான் வந்து எடுத்திருக்கேன். எப்பயுமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ரவுண்ட் சர்க்கிளில் வந்து நல்லா ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி பண்ணும். ரொம்ப நேரமும் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு 1 minutes 2 minutes தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். எனக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு காட்டன் வச்சு வைப் பண்ணிடலாம். ஏன்னா சும்மா சும்மா என்னால் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வச்சு வைப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸ்க்ரப்பு வந்து டெய்லினா வந்து பண்ணக்கூடாது, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸோ வந்து நான் இன்னைக்கு வந்து எம் கேஃபியனுடைய ஃபேஸ் ஸ்க்ரப் தான் வந்து எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி வந்து டெமோ பீஸ் வந்தது தான், மினி பேக்கு. ஸோ இதுதான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸ்க்ரப் பண்ணும்போது வந்து ரொம்ப ஜென்டிலாக தான் வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்க்ராச் ஆயிடும் ஃபேஸ்லாம், பிம்பிள்ஸ்லாம் இருந்தால் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸ்க்ரப் வந்து பண்ண வேணாம். ஸ்க்ரப்புமே வந்து ஒரு 2 or 3 minutes தான் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து இரிட்டேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப மைல்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டேன். ஸ்க்ரப் வந்து பண்ணும்போது வந்து நம்ம ஃபேஸில் வந்து டேன் ஆகிருந்தது அப்படின்னா வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகும். ஃபேஸ் மாஸ்க் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மளோ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு 20 minutes வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பேக் போடும். பயோடிக்கோடைய மில்க் ப்ரோட்டீன் இன்ஸ்டன்ட் க்ளோ பிரைட்னிங் ஃபேஸ் பேக் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த பேக் தான் வந்து எடுத்திருக்கேன். வந்து நான் ஆல்ரெடி ஒரு 2 or 3 times வந்து யூஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது, எனக்கு வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேக் தான் வந்து நெக்ஸ்ட் நான் போட போகிறேன். இதை வந்து ஒரு 20 minutes வந்து இந்த பேக் வந்து நான் போட்டுட்டு அப்படியே விட போகிறேன். கொஞ்சம் லைட்டாக வந்து இரிட்டேஷன் இருக்கும். ஸோ வந்து அதனால் பயப்பட தேவையில்ல, அப்படி தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஒன்றும் ஆகாது. சிலருடைய ஸ்கின்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அவங்களாம் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணலாம். ஸோ எப்பயுமே வந்து பேக்கோ இல்லை நீங்கள் எந்த எது ட்ரை பண்ணாலுமே வந்து கண்ணுக்கிட்ட மட்டும் நீங்கள் வந்து விட்டுருணும். அந்த இடத்துக்கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக போக வேணாம். அந்த மாதிரி வந்து நெக்குக்குமே வந்து எப்பயுமே எந்த பேக் போட்டாலுமே வந்து நெக்குக்குமே வந்து போடுங்க. பேக் போட்டுட்டேன். இதை வந்து ஒரு 50 or 20 minutes வந்து அப்படியே ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வைப் பண்ணிடலாம். பேக் போட்டு வந்து 50 minutes ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். 50 or 20 minutes வந்து நீங்கள் ட்ரை ஆக விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைப் பண்ணுங்க. நல்லா வைப் பண்ணிட்டேன், பட் அவ்வளோதான் இது ஃபினிஷிங். ஸோ அதனால் வந்து நான் நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரப்போகிறேன்.
ஏன்னா ஏதோ க்ரீமியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஃபேஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய லிப்ஸுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க குளிக்கும் போதே உங்களுடைய லிப்ஸையுமே வந்து ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா வைப் பண்ணி, உங்க லிப் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும். ஸோ அதனால வந்து லிப்ஸுக்குமே வந்து கேர் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தனியா ஒரு வீடியோ போடுறேன் லிப்ஸுக்கு கேருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ், நெக்ஸ்ட் ஸ்க்ரப், நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு பேக், இனி பேக். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பண்ணுங்க. எல்லாருக்குமே தெரியும், பட் வந்து தெரியாதவங்களுக்கு தான் வந்து நான் சொல்றேன். ஸோ அதனால வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வந்து ட்வைஸ் வந்து உங்களுடைய ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கோங்க. சம்மர் டைம் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து டேன் ஆயிடும், பயங்கரமா டேன் ஆயிடும் வீட்லயே இருந்தாலுமே. ஸோ வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்க உங்களுடைய ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்கோங்க. நீங்க இப்பதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த மாதிரி சூப்பரான வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். பாய்.